பகவத் மிஷனுடைய ஸ்லோகனில் ஒரு வார்த்தை பார்த்துருப்பீங்க, ஃப்ளோ வித் த ஃப்ளோ. அப்படின்னா என்ன? ஓட்டத்தோடு ஓட்டமாக ஓடி ஓடிக்கிட்டே இரு, நிற்காமல் ஓடு அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். கிட்டத்தட்ட எப்படி ஒரு ஆற்றினுடைய ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்குமோ அதில் அது மாதிரி நம்முடைய மனசோட ஓட்டம் ஓடிக்கிட்டு இருந்தால் அதில் எந்த தங்குதடையும் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். இதை எப்படி நாம் வந்து நடைமுறையில் புரிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். இதையுமே நான் வந்து பகவத் ஐயாக்கிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் நிகழ்வுகளும் வந்து கொண்டு தான் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே மாறாது. நாம் என்ன பண்ணோம், ஒன்று கூடயும் சண்டை கட்டி போராடி தகராறு பண்ணி அடிபட்டு அடிபட்டு உதப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நாம் தான் காயப்படுறோம். இப்போ வந்து ஃப்ளோ வித் த ஃப்ளோனால் என்னென்னா, அந்த யதார்த்தமான நீரோட்டத்தோடு நம்மளை வந்து நமக்கு அதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டோம்னு வச்சிங்க. இப்போ கழுத்தை இறஞ்சிக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இறக்கி விடுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அதனுடைய ஓட்டத்துக்கு நம்ம முழு சுதந்திரம் கொடுத்துறது, நம்மளை வந்து கிட்டத்தட்ட முழுமையாக இழந்து விடுவது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம்தான். இப்போ நமக்குன்னு இருக்கிற நம்ம அந்த அறிவோட இந்த டாமினேஷனை வந்து நாம் இழந்துட்டு மனசோட இயக்கத்துக்கு முழு சுதந்திரம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவு வந்து கீழே போடணும். இந்த கழுத்தை சாய்க்கிறதுங்கிறது அறிவை கீழே போடுற மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னாக்கா, அறிவு தனக்குங்கிற வேலையை விட்டுடுச்சுன்னா மனசோட இயக்கம் மட்டும்தான் முழு வீச்சோட சுதந்திரமாக செயல்படும். எப்படி ஒரு ஆறு வந்து ஃப்ரீயாக ஃப்ரீ ஃப்ளோவாக ஓடுதோ, அது மாதிரி இந்த அறிவு தன்னுடைய குறுக்கீடுகள் அனைத்தையும் தன்னால் ஒன்றும் முடியாதுங்கிறத நமது அறிவு தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளும்போது அறிவு தன்னுடைய இயலாமையை புரிஞ்சிக்கிட்டு தலைய சாய்ச்சிருது. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, மனம் வந்து ஃப்ளோ வித் த ஃப்ளோவாக ஒரு ஆற்றை போல் லகுவாக ஓடி மறைஞ்சு நம்ம எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நம்ம கடந்து தாண்டி தாண்டி நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிற ஒரு யதார்த்தமான ஒரு லிபரேஷன் ஸ்டேட்டில் நம்மளால் நல்லபடியாக வாழ முடியும். அதுக்கு ஒரே வழி மனதின் இயக்கத்தை புரிந்து கொள்வது, எப்படி செயல்படுதுங்கிற ஒரு தெளிவு நிலையம் தான் மிக மிக முக்கியம். நன்றி. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 19/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.